Hello friends, welcome and welcome to Unlimited Cooking. Nama kitchen la nikkar superana puffs danga paakaporam. Nama kadaila vaangra taste vida superana or taste la paakaporanga. Nama innikku veg puffs and mutta puffs paakaporanga. Romba romba easy ah simple ah eppadi pannalam paakalam. Vaanga video ku la pogalam. Innikku na or mixing bowl eduthu vechirukkeenga. Adha na 100 gram alavu maida maavu eduthu vechirken. Ippa nama adha potukalam. இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கறணும். பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம் நம்ம. பாருங்க நல்லா வலுவலுன்னு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. இப்போ ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் அந்த மாவை. நம்ம இப்போ அதில் ஒரு பாதி மாவை எடுத்துக்கலாங்க. நம்ம பரத்துற இடத்த நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லையா, அதில் ஒரு பாதி மாவை நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பரத்தி எடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணியாச்சுங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக உருகிருச்சுங்க. இப்போ இந்த பட்டரை ஒரு பாதியில் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நம்ம கட் பண்ண இன்னொரு பாதி எடுத்து இந்த பட்டர் மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து இன்னொரு பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கம் உள் பக்கமாக ஒரு படி மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கத்தை எடுத்து இந்த பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்போ கீழ் பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லை துணி இரு துணி போட்டுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வச்சுருக்க மாவை மறுபடியும் பருத்திக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பருத்திக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஓவராலாக ப்ரெஸ் பண்ண வேணாங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பரத்துனா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. மாவு லைட் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. பாருங்க பருத்தியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ உள் பக்கமாக ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டையும் மடிச்சுக்கோங்க. இப்போ மிச்ச பட்டரை நான் மேலே தடவி விட்டுக்கிறேன். கீழே இருக்கிறதையும் மேலே மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு வந்துடலாங்க. இது மாதிரி மடித்து நம்ம ஃப்ரீசரில் 3 தடவை வைக்கணுங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம பருத்தி பட்டை தடவி மடித்து வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேயர் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் மாவு தூவிக்கலாங்க தரையில்.
இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த பட்டர் மாவை எடுத்து மறுபடியும் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பருத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப இறுக்கமாக இருக்கும், நீங்கள் லைட் லைட்டாக பருத்த பருத்த கொஞ்சம் பெருசாகிரும். பாருங்கள் இந்த மாதிரி பருத்தியாச்சு, ரொம்ப அழுத்த கொடுக்காதீங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பப்ஸுக்கு சீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சதுரமாக கட் பண்ணிட்டீங்க, அதை நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு எடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே வைக்கிற அந்த வெங்காயத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சோம்பு டேஸ்ட் பிடிக்குனா நீங்கள் சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நேர் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நான் அதையே போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் ரெண்டு பீன்ஸு ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் இதில் போட்டுக்கிறீங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டிருக்கீங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டிருக்கீங்க, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பப்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ அந்த சீட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சுற்றி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ஆயிரும். நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ நான் நம்ம உள்ளே வைக்க போகிற பிளேட்டில் லைட்டாக மாவு தூவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பப்ஸாக எடுத்து அதில் வச்சிடலாங்க. இப்போ வச்சிட்டிங்க. இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாலுங்க இது, இதை லைட்டாக மேலே தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் பப்ஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. இப்போ நம்ம ஓடிஜியில் வைக்கிறதுக்கு பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஓடிஜியை நல்லா சூடாக்கணுங்க. இப்போ 20 நிமிஷம் நான் வச்சு ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இப்போ வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஹீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. மேராடும் கீராடும் சூடாகிற மாதிரி வச்சுக்கோங்க. 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ சூப்பரான வெஜ் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் முடிஞ்சிருச்சுங்க, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப அருமையான, ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான வெஜ் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள், சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்ருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு முட்டை பப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே சீட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பப்ஸில் வைக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணணுங்க, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதே தாங்க, சோம்பு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நம்ம அதையும் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு தக்காளியை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டுங்க. காரத்துக்கு இப்போ நம்ம சிக்கன் பொடி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பொடி தான் போடுறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சீட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் வச்சுக்கலாங்க. முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையும் இதில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்த மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும்போது உங்களுக்கு விரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி பால் எடுத்து லைட்டாக மேலே தடவி விட்டுக்கோங்க, நல்லா மொறுமொறுப்பாக ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக. இப்போ நான் பிளேட்டில் மாவு தூவி எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ அதே மாதிரி டைம் வச்சு நீ உள்ளே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அவனில் வைக்காமல் குக்கர்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும் குக்கர்லேயும். நான் குக்கரில் வச்ச வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான முட்டை பப்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.